மினிமம் 10 ரூபா 5 ரூபா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 2000 வரைக்கும் இருக்குது நம்மட்ட. ஆமா நேரா போடுங்க. படத்தோட ஸ்பெஷாலிட்டியே தான், யாராலையும் இப்படி ஓட்டி தர முடியாது. படத்துக்கும் ஒண்ணு ஆகாது, ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது. மொத்தம் 1500க்கு மேலேயே இருக்கும். பிளாஸ்டிக் பொருளே இருக்கும். வந்து இவங்க வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வந்தாலும் ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா. வித் ஹோல்சேலில் நீங்கள் 500 கூட வாங்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஃபுல்லாக ஆச்சுன்னா கூட அதுவும் வண்டியும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாமில்நாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங். பிளாஸ்டிக்னால் ஒன்று ரெண்டு பொருள் கிடையாதுங்க, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் A to Z எல்லாமே வந்து இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க வித் ஃப்ரீ டெலிவரியோட. நம்புவீங்களா? கண்டிப்பாக வந்து நம்பி தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டிலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருந்தால் ப்ராடக்ட் போயிட்டு மற்றவங்க வந்து ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இவங்ககிட்டே டைரெக்டாக வந்து நீங்கள் மினிமம் ஒரு 500 பர்ச்சேஸ் பண்ணினாலுமே கண்டிப்பாக கொரியர் பண்ணி விட்ருவாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குது, அது இல்லாமல் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் சொன்னாங்க இல்லையா என்னென்ன ப்ராடக்ட்ன்றது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம என்னென்ன ப்ரைஸஸ்ன்ற பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்படி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ள என்ட்ரி ஐட்டம். ஸோ ஐயா தான் வந்து நிறுவனத்தோட ஓனர். இந்த நிறுவனம் எங்கே இருக்குது, எந்த ஊர்லேருந்து நம்ம எப்படி பை பண்ணலாம், இதெல்லாம் நான் இவருடைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போது நம்ம நிறுவனத்தோட பேருங்க? ஜெகன் மெட்டல் மார்ட். சரிங்க. எங்கே இருக்குதுங்க ஐயா? இது மொடச்சூர் சந்தைக்கடை. சரி, அருகில் இருக்குது. அருகில் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன பண்ணிட்டு ஐயா நம்ம மேனுஃபேக்சரிங்? இந்த நிறுவனம் மொத்தம் வந்து 5 ஏக்கர் நிலப்பரப்பு வச்சுருக்கோம். கடை சரி, ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் 5 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது. சரிங்க சரிங்க. நாங்களே சொந்தமாக அலுமினியம் பாத்திரம் தயார் பண்ணுறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் தயார் பண்ணுறோம். சரி, பிளாஸ்டிக் கூடம் பக்கெட்டு டப்பு சேர் எல்லாமே தயார் பண்ணுறோம். சரி சரி. தரமான பொருளாக கொடுக்கும், விலை கம்மியாக கொடுக்கும். சரிங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும், புதுசாக தொழில் தொடங்கணும், அப்படி நான் வந்து நான் ஒரு ரீட்டைலுக்காவது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து டெலிவரியில் எப்படி பண்ணி தருவீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீயாக தான் கொடுக்கும். சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்கும். சரிங்க. எங்கிட்ட எடுத்துக்கிட்டு நிறைய வியாபாரம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 400-500 வியாபாரம் எங்கள்கிட்ட கை வச்சிருக்காங்க. சரி சரி. சரிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. சரிங்க சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே டெலிவரி ஃப்ரீ. அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணி பண்ணுறோம். ஓகே. இப்போ ஒரு புது பிஸ்னஸ் நம்ம பண்ணுவோம், பிளாஸ்டிக் ஆகிட்டு பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக்லாம் புது பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் எவ்வளோ முதலீடு பண்ணணும்? எங்கள் புது பிஸ்னஸ் பண்ணால் குறைஞ்ச 2 லட்சம் பண்ணணும். 2 லட்சம் பண்ணணும். ஓகே. அப்போ தான் வந்து பொருள்லாம் இதாக இருக்கும். அதே வியாபாரம் சைக்கிள் கட்டி வியாபாரம் பண்ணுறதுனா 10,000 தான் போதும். சைக்கிள் கட்டி வியாபாரம் பண்ணால் 10,000 தான். சைக்கிள் TVS 50 ஆட்டோ வந்தால் 10,000 போதும். சரி சரி சரிங்க.
ஒரு நிறுவனம் கடமை வைக்கணும் 2 லட்சம் போடணும் 2 லட்சம் போடணும் சரிங்க இப்போ என்னென்ன மேனுஃபேக்சர் பார்த்து பார்த்துருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ உள்ள வந்துட்டோம் இல்லைங்களா இங்கே வந்து நீங்கள் A to Z கிச்சன் வேர் ஆல்டு சரி நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருளும் வந்து தரமாக வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டுருக்கு இங்கே வந்து இன்ஜெக்ஷன் மோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தேவையான சின்ன கப்பில் இருந்து பெரிய ட்ரம் வரைக்கும் எல்லாமே மொத்தம் எத்தனை வகையான ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கீங்க 113 வகையான ப்ராடக்ட் பண்ணிட்டு அடேங்கப்பா அந்த 113 குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி ஃபஸ்ட்டு செகண்டு செமி அப்படின்னு சொல்லிட்டு 3 குவாலிட்டி ஓகே ஓகே அப்போ 113 தேர்டாக போட்டுருக்கேன் 334 சம்திங் அந்த மாதிரி சம்திங் அவ்வளோ ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டுருக்கீங்க எல்லாமே வித் ஹோல்சேல் தான் எல்லாமே ஓகே இப்போ ரெண்டாவது யூனிட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரெண்டாவது யூனிட் இருக்குன்னு நம்ம கேள்விப்படும் இல்லையா அது என்ன சரி இது இன்ஜெக்ஷன் மோல்டு அது வந்து ஃப்ளோ மோல்டு சொல்லுவாங்க அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அங்கே கோடம் அந்த மாதிரி சின்ன சின்ன உண்டியல் அந்த மாதிரி அந்த காற்றுல கம்ப்ரஸ் ஆகிற பொருள்லாம் அங்கே செய்வோம் அந்த கோடம் சின்ன உண்டியல் குழந்தைங்க விளையாடுற சின்ன சின்ன டாய்ஸ் அந்த பேட்டு பாலு அந்த மாதிரி சம்திங்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து இங்கே வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ரெண்டுமே பண்ணிக்கிறீங்க ரீட்டெயில் கூட எப்படி நேரில் வந்து எடுக்கணும் இல்லை ஃபோன் பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்க இல்லை ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாடு ஆள ஒரு எல்லா பக்கமும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் சார் ஆன்லைன்லேயும் பண்ணுறோம் நம்ம ஜெயன்மெட்டில் மாதிரி சைட்டில் போயிட்டு எங்கள் ப்ராடக்ட் சர்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஓ இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணால் கூட இவங்ககிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஒர்க்கு சார் இங்கே இப்போ நம்ம வந்து ஒரு மிஷினில் பேஸும் அதாவது சின்ன பேஸ் இது ஹவுஸ்ஹோல்ட் பேஷன் அப்படிம்பாங்க இது வந்து சின்னதாக தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு சிலர் அரிசி போட்டு வைக்கிறதுக்கு இல்லை காய்கறி போட்டு வைக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து மொத்தம் 17 ஐட்டம் அதாவது வந்து இது ஒரு டிசைன் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு டிசைன் இது வந்து குவாலிட்டி வைஸ் மாறும் இது இது குவாலிட்டி வைஸ் அப்புறம் வந்து சின்னது பெருசு எல்லாம் நிறைய சைஸ் மாறும் சைஸ் இது வந்து மீடியம் இதை விட கொஞ்சம் பெருசு வரும் அதை விட கொஞ்சம் சின்னதாக வரும் அந்த மாதிரி சைஸ் வந்து மாறிட்டு சைஸ் மாறிட்டே மாறி அது வந்து இந்த ஃபஸ்ட் மிஷினுங்களா இப்போ இந்த டை போடுறதா இல்லைங்களா இதில் ஆமாங்க சார் இது வந்து ஒரு மிஷின் இந்த மிஷினில் வந்து இந்த ப்ராடக்ட்டோட இந்த மோல்டோடன்னு ஒரு கணக்கு இருக்குது ஓகே ஷார்ட் வெயிட்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மிஷினில் வந்து இவ்வளோ தான் ஷார்ட் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஷார்ட் வெயிட் வரைக்கும் இது ஓடும் அடுத்த நெக்ஸ்ட் சைஸ் அந்த அந்த மிஷினில் வந்து இப்போ இதில் இதுக்கு அடுத்த சைஸை வந்து இப்போ ஒரு 500 to 1 kg வரைக்கும் அது ஓடும் ஓகே ஓகே அது அதுக்கு அடுத்து இருக்கிறது அதோட சின்ன மிஷின் இப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கவர் இந்த ரெண்டை விட அது சின்னது சின்னதுங்க சார் அந்த கப்பு சின்னதாக யூஸ் பண்ணுற முறம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு ஆ ஆமாங்க சார் ஓகே இப்போ அடுத்து நம்ம அந்த குடத்துக்கு போயிட்டு என்னென்ன ப்ரைஸிங்ன்ற பார்த்தலாங்களா கண்டிப்பாக ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இப்போ என்னென்னா இப்போது தயாரிக்கும் முறை பிளாஸ்டிக் தயாரிக்கும் முறையில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டின்றீங்க இல்லையா அதில் வந்து கலப்படன்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்களா சரிங்க சார் அப்படிலாம் நம்மளது கிடையாது என்னென்னா நம்ம வந்து கஸ்டமரோட சர்டிஃபிகேஷன் அப்புறம் ரெண்டாவது எங்களை நாங்கள் சேல் பண்ணுற பக்கம் வந்து அவங்க வந்து திரும்ப எங்கள்கிட்ட வரணுன்றதில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ வெர்ஜினா பியூர் வெர்ஜின் 100% வெர்ஜின் 100% வெர்ஜின் ஓகே அதில் இந்த 25% வந்து செமி வெர்ஜினோ இல்லைனா அடுத்த பொருளை கலப்படம் பண்ணுறதோ அதுக்கு அதுக்கு நிகராக என்னத்தை கொண்டு வரணும் அந்த ரேட்டை குறைக்கிறதுக்கு என்ன அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ரீசனபிளாக இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் அப்போ பொறுத்தவரை கலப்படம் கிடையாது கலப்படம் கிடையாதுங்க சார் கலப்படம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் ஆனால் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க சார் நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறது இல்லை நம்மளோட ஃபஸ்ட்டு இதே அதுதான் கலப்படம் பண்ணக்கூடாது நீட்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் சூப்பர் அதனால் நீங்கள் என்ன குவாலிட்டி அது படி பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிளாஸ்டிக் தயாரிச்செல்லாம் பார்த்துட்டீங்க இவங்களே அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா குடம் செக்ஷன் ஓகேங்களா பிளாஸ்டிக் குடமெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடமும் எப்படி வந்து மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தம்பி இப்போ வந்து நம்ம குடம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் என்ன முறை இருக்குது இந்த தயாரிக்கிறதுக்கு நமக்கு மேபி முதல்ல வந்து மிஷின் தேவை ஓகே மிஷினில் வந்து ஏரு ஹீட்ரு வேற மெட்டீரியல் ஓகே வேற அதுக்கு தேவையான ஒரு ஆப்ரேட்டர் ஓகே ஒரு மிக்சர் அதான் நமக்கு தேவை இதுதான் ஒரு மிஷின் ஒரு கம்பெனிங்கிறது அதில் வந்து நம்ம மெட்டல் எடுத்துக்கிறோம் அதில் வந்து வெர்ஜின் சூப்பர் வேறு டபுள் சூப்பர் நம்ம 3 குவாலிட்டி ஓட்டுறோம் இது வந்து செகண்டு வெர்ஜின் நம்ம உள்ளே ஓட்டுறோம் அது போக செகண்டு செகண்டுனா புரியல செகண்டுங்கிறது வந்து நம்ம அந்த வெர்ஜினாக கொடுக்குறோம் அங்கே மக்கள்கிட்ட இருந்து அந்த பழஸ் வருது இல்லை அதை நம்ம வாங்கி அரைக்கிறோம் அரைச்சி அதை வாஷ் பண்ணி மறுபடியும் மிஷினில் கொட்டினா அது செகண்டாக வெளியே வரும் ஓ இப்போ வந்து இது எல்லாமே வந்து செகண்டு செகண்டு என்னென்னா பழைய வேறு என்ன பொருளாக பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அதெல்லாம் பொருள்லாம் கிடையாது நம்ம வந்து குடமாக கொடுக்குறது குடமாக தான் மறுபடியும் குடம் மட்டும்தான் இதுக்கு ஸோ இப்போ கண்ணே இப்போ நீங்கள் செகண்டில் தயாரிச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதாவது வந்து இதே குடத்தோட பழைய பிளாஸ்டிக் எடுத்து நம்ம அதை என்ன பண்ணுறோம் அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டிங் பண்ணணும் ஓகே பிளாஸ்டிக் அதை நம்ம கலர் வாரியாக பிரிக்கணும் பச்சை மஞ்சள் ப்ளூ ஆரஞ்சு ரெட்டு அதில் ஒரு 6 கலர் இருக்குது ஓகே அதை நம்ம பிரித்து ஓகே அரைக்கணும் அரைச்சி அதை காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்டு தயாரிக்கலாம் செகண்டு ஸோ இது எது என்ன ரேட்டுங்க இது வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம இங்கேருந்து 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம்
45 ரூபாய்க்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹோல்சேலாக எடுத்து பண்ணலாம்னா உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ குடம் வந்து வெளியே வருது செகண்டு? நமக்கு செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் நம்ம ஆன் பண்ணி ஒரு ஒரு ஷிஃப்ட் ஓட்டுறோம் அப்படின்னா 700 குடம் சர்வசாதாரணமாக நாளைக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு இப்போ வந்து 700 குடம் வெளியே வரும். ஸோ மொத்தம் இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே வந்து மேபி 4 மிஷின் இருக்குது. ஓகே, 4 மிஷினுக்கு 4 ஆப்ரேட்டர், பகலில் 4 பேர், நைட் 4 பேர். ஓகே, அதே மாதிரி ஹெல்ப்பர் 4 பேர் 4 பேர், 8 பேர். இப்போ இதில் வந்து இந்த டிசைன் தான் இருக்கா இல்லை வேறு எந்த மாதிரி டிசைன் இருக்குது? இது ஒன்று காமிச்சிட்டிங்க. டிசைன் வந்து இன்னொரு மாடலும் இருக்குது. டிசைன் வந்து இதில் நமக்கு வரியும் ஓட்டிக்கலாம். வரி? ஓகே ஓகே ஓகே. இது வந்து இது இது ரேட்டா இல்லை? இல்லை, இது வந்து வெரிஜின். இந்த கண்ணாடி மாதிரி வர்றது எல்லாமே வெரிஜின். ஓகே ஓகே. இதில் வந்து நம்ம செகண்டும் ஓட்டலாம், அதையும் நம்ம ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். செகண்ட் என்ன ரேட் வருதுங்க? செகண்ட் இது பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும், அது 37 ரூபா. 37 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் எல்லாம் தரம் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? தரம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் வந்து மக்கள்கிட்ட இது போய் சேரும்போது இது வந்து வெரிஜின், அது வந்து கொஞ்சம் ரேட் வந்து புது பிளாஸ்டிக், இது வந்து புதுசாக போகும் அது. ஓகே, இப்போது இதில் எத்தனை லிட்ரு பிடிக்குங்க? இது வந்து நமக்கு 18 லிட்ரு. 18 லிட்ரு. இது வந்து 20 லிட்ரு. இது 20 லிட்ரு. 20 லிட்ரு. இப்போ ஒரு கூட மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வருங்க? வெயிட் வந்து நம்ம அதிகபட்சமாக 400 வரையும் வச்சு ஓட்டலாம். 400 கிராம் வரையும். ஓகே ஓகே ஓகே. 400 கிராம் தான் வெயிட் இருக்கு மேக்ஸிமம். இதுக்காகட்டும் சரி, இதுக்காகட்டும் சரியா? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிட்டர். 20 லிட்டருக்கு வந்து 400 வைக்கணும். ஓகே, 18 லிட்டருக்கு வந்து 380 வைக்கணும். ஓகே ஓகே. 13 லிட்டருக்கு வந்து 360 வைக்கணும். ஓ, அந்த 20 கிராம் லெஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிட்டரும் கம்மியாகும், அந்த 20 கிராம் லெஸ் ஆகிட்டு வந்துடுறோம். லெஸ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ வந்து எங்கே வரைக்கும் நீங்கள் அமிச்சுட்டு இருக்கீங்க? எங்கெங்கே? இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் குடத்துக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இங்கே லோக்கலில் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வண்டி போயிடும். லாட்டாக எடுக்கிறவங்க ஒரு 2000 குடம், 3000 குடம், 4000 குடம் ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க குடியாத்தம், ஆம்பூர், அந்த மலை எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம வண்டியே போகுது, டெலிவரி ஃப்ரீ. சூப்பர். எல்லாமே டெலிவரி ஃப்ரீயாக, எல்லாமே தமிழ்நாடு வண்டியே இருக்குது. எங்கள் வண்டியே இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. போடுங்க. குடத்தோட ஸ்பெஷாலிட்டியே தான், யாராலையும் இப்படி ஓட்டி தர முடியாது. குடத்துக்கும் ஒன்றும் ஆகாது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. ஆமாம், ஏன் அப்படி? ஏன் அப்படி? இது வந்து நம்ம அவ்வளோ அந்த குவாலிட்டியில் ஓட்டுறோம். எல்லாரும் ஓட்டுறது வந்து இந்த கூட அந்த வெயிட்டில் ஓட்ட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு 350 320 அந்த இதில் ஓட்டுவாங்க. நம்ம வந்து அந்த 400 கிராமில் ஓட்டுறதுனால அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். அந்த கரெக்டான ஒரு குவாண்டிட்டியில் ஓட்டுறங்காட்டி கரெக்டாக வரும். கரெக்டாக. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மேனுஃபேக்சரும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதாவது ஒன்று இன்ஜெக்ஷன் சொன்னார், இன்னொன்று வந்து ஏர் மூலிமா பண்ணுற மேனுஃபேக்சர் சொல்லி குடம்புல காட்டினார். ஸோ இப்போ வந்து இவருடைய ஸ்டாக் இடத்துக்கு வந்துருக்குறோம். இங்கே வந்து என்னென்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது பவுல். பவுல். ஓகே, இது என்ன ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து செகண்டு, ஃபஸ்ட்டு, தேர்டு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக சின்ன 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு புடைக்கிற மரம் நம்ம அந்த ஜேவி கம்பெனிலேருந்து வருது. இதில் 3 மாடல் இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே 3 மாடல். இது வந்து 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மாடல் மாடலாக நம்மகிட்ட இருந்து கலர் டிசைன் எல்லாமே உண்டு, எல்லா மாடலுமே. நம்மகிட்ட நம்ம கம்பெனியில் ஓடுற மக்கு, தில் மக்கு, ஜெகன் மக்கு எல்லாமே நம்ம கம்பெனியோட பேர்லேயே வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி. இது என்ன ப்ரைஸுங்க? செகண்ட் குவாலிட்டி எவ்வளோ, ஃபஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ? செகண்ட் குவாலிட்டி வந்து 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 ரூபாய் இருக்குது. 15, 10, 12 அதுக்கும் இருக்குது. அந்த ரேஞ்சிலையும் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து இங்கே மேலே இருக்கு. 13, 15, 18 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது 15 ரூபா வரும். 15 ரூபா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்மகிட்ட வந்து சின்ன பக்கெட்லேருந்து இது ஸ்டார்டிங். ஓகே, 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டர், 5 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர், 30 லிட்டர், இது 5 லிட்டர். நம்மகிட்ட எல்லா பக்கெட்டும் இருக்குது. காரச்சட்டி, வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணுற லஞ்ச் பேக்கு எல்லாமே, சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் கேன், ஜக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது.
அதுவும் இல்லாமல் பக்கெட் எல்லாமே எல்லா சைஸில் உள்ளதான் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வர 50 லிட்டர் வரையும் நம்மகிட்ட இருக்குது. அதை விடவும் பெருசு இருக்குது, 150 லிட்டர் வரையும் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பக்கெட் வந்து 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டு, அது 500 ரூபா வரையும் பக்கெட் நம்மகிட்ட இருக்குது. இது பால் கேன், இது வந்து 5 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட்டு 25 லிட்டர் வரை நம்மகிட்ட இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே அந்த சைடு இருக்குது. நம்ம மிளகா பொடி போடுறது, சின்ன சின்ன பொருள் போட்டு வைக்கிறது, அது எல்லாமே இந்த சைடு இருக்குது. இது வந்து ஒரு பீஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 20-30 ரூபா வரும், செட்டாக எடுத்துட்டிங்கன்னா 100 ரூபா. ஏன்னா செட்டுக்கு வந்து 6 இருக்கும், 6 இருக்குது, 3 இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன டப்பா முதற்கொண்டு உப்பு பெப்பர் அது எல்லாமே போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் நம்மகிட்ட இருக்குது. ஒன்னுலேருந்து இது வந்து 105 ரூபா வரும், அது மொத்தம் அப்படியே 105 ரூபா, 105 ரூபா வரும். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற மாதிரி தட்டு, ஃபேமிலி பேக்கு அப்படி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நம்மகிட்ட உண்டு. சானிடைசர் வைக்கிற மாதிரி ஒரே கலரா யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு நம்மகிட்ட. இது எல்லாமே செட்டு தான், லஞ்ச் பேக்கு, ஹாட் பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அது போக நமக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி கூட லஞ்ச் பேக்கு இதெல்லாம் 45 ரூபாயிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது, 45 ரூபா கூட. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ஆங்கரு, டம்ளரு, வீட்டுக்கு தேவையான ப்ரஷ்ஷு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேறு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு டப்பா எல்லாம் வைக்கிற மாதிரி பிரெட் பாக்ஸு, வேறு அதுக்கப்புறம் சின்ன 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 பொருள், அஞ்சரை பெட்டி, புனல், ஷெட் பாக்ஸு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. மொத்தம் 1500க்கு மேலேயே இருக்கும். என்ன சொல்கிறீங்க, 1500 மேலே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருளே இருக்கும். அப்போ என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் வந்து ஆரம்ப ரேட் வந்து 10 ரூபா, மினிமம் 10 ரூபா, 5 ரூபா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1000-2000 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, என்னால் நடந்து கால் வலிக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 1500 பொருளில் 2000க்கு மேலே பொருள் இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய காட்ட முடியாது வீடியோவில், நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். நீங்கள் கீழே இவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே இவங்ககிட்ட பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருக்காங்க, ஏற்றுதோ நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்ல. நேரில் வந்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க, ஜெகன் மெட்டல் மார்ட். ஓகேங்களா, அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். வித் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, அதே போக ரீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லா பக்கம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கடைக்கு வந்து ஒரு ஷாப் ஒரு 30-40 ரூபா பொருள் வாங்கினோம், எங்கே எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக இவங்களே வந்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா விதமாக எல்லா வகையான வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இவங்க நம்பர் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கங்க, லொக்கேஷனில் கீழே கொடுக்குறேன். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.